हेलो फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எசன்ஷியல் தமிழ் சேனல் இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல ஆரஞ்சு யூஸ் பண்ணி ஒரு விட்டமின் சி டோனரும் ஃபேஸ் மாஸ்க்கும் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம விட்டமின் சி ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்க போறேன் கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரேட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஜெஸ்ட் கிடைச்சிருச்சு இப்போ இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் ஸ்கின்னுக்கு பார்க்கும்போது உங்களோட பிளாக்கெட்ஸ் டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் ஆக்னி இருந்தால் அதுவுமே ரெடியூஸ் ஆகும் ட்ரை ஸ்கின்னை ட்ரீட் பண்ணோம் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு யங் லுக் வேணும்னா கண்டிப்பாக இந்த விட்டமின் சி ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் விட்டமின் சி ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி அப்படி இல்லைனா மூணு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க விட்டமின் சி டோனர் பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ அதோட தோலெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நம்ம சாப்பிட்ற கமலா பழம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபுல் ஆரஞ்சோட பீல்ஸை நம்ம எடுத்துட்டோம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை கப் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ரோஸ் வாட்டர் ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆரஞ்சு பீல்ஸை உள்ளே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இந்த விட்டமின் சி டோனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இது நைட்டை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம் மேக்கப் போட்டதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணலாம் இல்லை பிஃபோர் மேக்கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு கலருமே சேஞ்ச் ஆயிடுச்சு இதை ஆற வைக்கலாம் அது ஆறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் போட்டுட்டேன் குடிக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே 20% தான் வரும் மீதி 80% பார்த்தீங்கன்னா இன்டேக்கை பொறுத்து தான் நம்ம என்ன சாப்பிட்றோன்றது தான் முக்கியம் எவ்ரிடே ஒரு விட்டமின் சி ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா அதை ஜூஸாக போட்டு குடிக்கும் போது நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் இன்னொரு ஒரு டிப் சொல்கிறேன் எவ்ரிடே நம்ம ஒரு விட்டமின் சி ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் லாங் எந்த ஒரு கேன்சர் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ கண்டிப்பாக விட்டமின் சி ஃப்ரூட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் விட்டமின் சி டோனரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் லுக் இருக்கும் ஃபேஸில் உள்ள டல்னஸ் ரெடியூஸ் ஆகும் 10 டேஸ் ஆரஞ்சு டோனரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி விட்டமின் சி சீரம் ஆரஞ்சு ஆயில் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்